இது என்ன போட்டு வச்சிருக்க? இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு, மஞ்சள். ஓ ஓகே ஓகே ஓகே. இன்னைக்கு நம்ம வந்து சூரமீன் ஊறுகாய் பண்ண போகிறோம்ல. இதில் வந்து ஒரு ஸ்பூன் மட்டும் மிளகாத்தூள் போட்டுக்கலாம், தனி மிளகாத்தூள் தான். நான் ஆல்ரெடி இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு, மஞ்சள்தூள் எல்லாம் போட்டிருக்கேன். மிளகாத்தூள் போட்டாச்சு, அடுத்து கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். வெந்தயத்தை வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஒரு கால் டீஸ்பூன் மட்டும் போட்டுட்டு லைட்டாக வினிகர் ஊற்றிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. இது கொஞ்சம் ஊறினா நல்லாயிருக்கும். கொஞ்சம் என்ன காஞ்சிட்ருக்கு, ஒரு ஹாஃப் அன் ஹவராக நம்ம அந்த ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தோம்ல, அது வந்து நல்ல மீன் வந்து நல்லா ஊறி இருக்கு. இப்போ நம்ம இதை எண்ணெயில் போட்டு நல்லா பொறிச்சு எடுத்துக்கலாம். சிம்ல வச்சுருங்க. இந்த மீன் வந்து சிக்கன் மாதிரி இருக்கும், கொஞ்சம் நல்லாவே வேக விடுங்க. நல்லா டீப் ஃப்ரை பண்ணுங்க. இது வெந்துடுச்சு, எடுத்துடலாம். இது என்ன ஊறுகாய்ன்னு சொன்னால் இது பார்க்க சிக்கன் 65 மாதிரி இருக்கு. சிக்கன் 65ஆ? இது ஃபிஷ்ஷுப்பா, ஃபிஷ்ஷு. இது அப்படியே விட்டோம்னா ஃபிஷ் சில்லி சொல்லுவோம்ல, அதான் அதுதான். ஆனால் நம்ம இதுக்கப்புறம் தான் ஊறுகாவே செய்ய போகிறோம். அதோட ஃபஸ்ட்டு மெத்தட் இது தான், ப்ராசஸ் இது தான். ஒரு ரவுண்டு போட்டுட்டோம்ல, அடுத்த ரவுண்டு போட்டுடலாம். இன்னும் எவ்வளோ நேரம் பண்ண போகிறாங்க? ஏய், லாஸ்ட் பேட்ச் இதுதான். முடிஞ்சதுடா, இதோட முடிஞ்சிச்சு. இனிமேல் அடுத்து ஊறுகாயோட ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆக போகுது. இதுலேருந்து தெரியாமல் ஒரு 4-5 பீஸ் எடுத்து சாப்பிட்டாங்க. உண்மையுமே செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. இதை ஊறுகான்னு சொல்கிறதுக்கு பதிலாக இப்படியே 65 சொல்லிட்டா கூட போதும், அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குது. ஏன்பா இதே எண்ணெயிலே பண்ணுற? நம்ம என்ன அம்பானி வச்சு தர பிள்ளைங்களா? இந்த எண்ணெயிலே பண்ண என்ன தப்பு? இதில் கொஞ்சம் வெந்தயம் போட்டுக்கலாம். எண்ணெய் அப்படியே விட்டுட்டேன், வெந்தயம் மட்டும் கொஞ்சம் போட்டுக்கோங்க. இல்லை, இதை நம்ம மட்டும் தான் சாப்பிட போகிறோம். அப்புறம் என்ன? அது வெந்தயம் கொஞ்சம் பொரிஞ்சதும் குறிச்சு வச்சிருக்க பூண்டு, பூண்டை நல்லா வதக்கலாம். இந்த எண்ணெயில் தானே ஊற போட போகிறோம், அதனால இதுலேயே பண்ணால் நல்லா தான் இருக்கும். கொஞ்சம் இஞ்சி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் போட்டுடலாம். பூண்டும் இஞ்சியும் சேர்ந்து நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். இந்த இஞ்சி பூண்டு போடுறனால ஒரு சிலர் அதில் ஃபிஷ்ஷில் வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்க மாட்டாங்க, ஆனால் நான் சேர்ப்பேன்.
ஆனால் நம்ம எது செஞ்சாலும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செய்யணுமோ இல்லையா? கண்டிப்பாக. இது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். ஃபிஷ் சில்லி ரெடி ஆயிடுச்சு பார்த்தீங்களா? அவங்க அங்கே வணக்கிட்டு இருக்காங்க, நம்ம அதுக்குள்ளே இதை காலி பண்ணிடுவோம். இப்போ எத்தனை முடியுமோ அதை எடுத்து சாப்பிடலாம். சூப்பரா இருக்குங்க. பூண்டு வெந்துட்டு இருக்கு, இதுல கொஞ்சம் கருவேப்பிலை போட்டணும். சீக்கிரம் நானே சாப்பிட்டு தீத்துருவேன். ஒண்ணு கொண்டுருவேன். ஊறுகால கருவுக்குல நல்லா இருக்குமா? இது கொஞ்சம் வதங்கட்டும். ஆனா இந்த மீனை வாங்கி கொடுத்த குழந்தை எங்கேயோ இருக்குது, அது ஒரு வாய் கூட சாப்பிடல. இத பூண்டு வெந்துடுச்சு, அடுத்து நம்ம பொடியெல்லாம் போட்டுக்கலாம். முருகப்பொடி 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. ஏன்னா ஊறுகாய் கொஞ்சம் காரமாக இருந்தால் நல்லாயிருக்கும். அடுத்து பெருங்காயக்கு தாராளமாக போட்டுக்கோங்க. நான் ஆல்ரெடி மீன்லேயும் வந்துட்டு வெந்தயத்தூள் போட்டிருக்கேன், இதுலேயும் வெந்தயம் போட்டிருக்கேன். இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் வெந்தய பொடி போட்டுக்கலாம். லைட்டாக போட்டுக்கோங்க, ரொம்ப அதிகமாக போட்டுறாதீங்க, கசப்பெடுத்துடும். கரெக்டாக அளவாக பார்த்து போடுங்க. ஊறுவாக்கி டேஸ்டே அந்த காரம் தான், அதனால தான் அதுலேயும் நம்ம மிளகா பொடி போட்டிருக்கோம், இதுலேயும் மிளகா பொடி போட்டிருக்கோம். இந்த கலரை பாருங்க, செம்மையா இல்லை? எப்படி பாருங்க, செம்மையா இருக்கு. ஏ, நீ வாய்க்கும் கைக்கும் வேலை கொடுத்துட்டு நிக்கிற, பக்கத்துல நின்னு நான் தான் பேச சொன்னேன், சீக்கிரம் ட்ரை பண்ணிடு, நான் சாப்பிடுவேன். ஓகே, இது ஓரளவுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம மீன் எல்லாத்தையும் இதில் போட்டுடலாம். அப்ப கூட இன்னும் கொஞ்சம் வேணுமா? முக்காவாசி மீனை காலி பண்ணியாச்சுங்க, இன்னும் வேணுமா? என்ன பண்றது, நான் ஒரு பச்சை பிள்ளையை வளர்த்துக்கிட்டு இருக்கேன். இது ஒரு 2 நிமிஷம் அடுப்புல இருக்கட்டும். இது எல்லாமே நீங்க சிம்ல வச்சு பண்ணுங்க, ஓகேவா? நான் வந்து சூர மீன் வாங்கி கொடுங்க, ஊறுகாய் பண்ணணும் ஊறுகாய் பண்ணணும்னு இவர்கிட்டையும் என் ஃப்ரெண்டுக்கிட்டையும் சொல்லிக்கிட்டே இருந்தேன். ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கும்போது அதை அவன் ஞாபகத்துலேயே வச்சுருந்துட்டு அன்றைக்கி நாங்கள் காசிமேடு போனப்போ எங்களுக்கே தெரியாமல் வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சுருந்தோம். நாங்கள் காசிமேடை சுற்றிட்டு பக்கத்தில் இன்னொரு பீச்சை போய் சுற்றிட்டு வீட்டுக்கு வந்து பார்த்தா மீனை க்ளீன் பண்ணிட்டு உட்காந்துருக்கு குழந்தை. ஓகேங்க, முடிஞ்சிருச்சு. இதில் இன்னும் லைட்டாக உப்பு போட்டுக்கலாம். ஊறுகாய்க்கு முக்கியமே உப்பு தானே. லாஸ்ட்டாக இதில் வினிகர் ஆட் பண்ண போகிறேன். ஆஃப் பண்ணிடுறேன். ஒரு எவ்வளோ சொல்கிறது, ஒரு 100 மில்லி ஊற்றிருக்கணும். அவ்வளோ வினிகர் ஊற்றிருக்கேங்க, இல்லை 50 மில்லி. ஆமாம், இன்னும் கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கலாம், பத்தலை. இதை நீங்கள் உடனேலாம் சாப்பிட முடியாது. என் பக்கத்தில் ஒன்று வாயே பேச முடியாமல் கையை காலை மட்டும் அசைச்சிட்ருக்கு. என்னன்னு பார்த்தா பயங்கர சண்டை நடந்துட்டுருக்கு கைக்கும் வாய்க்கும்.
அது ரெண்டு மூணு நாள் ஆகணும். அதுக்கப்புறம் தான் இதை சாப்பிட முடியும். அது வரல இது இதில் நல்லா ஊறட்டும். இது கொஞ்சம் ஆறட்டும். ஆறினதுக்கப்புறம் பார்ப்போம். ஊரில் நல்லா ஆறிடுச்சா? நல்லாவே ஆறிடுச்சு. இப்போ இதை நம்ம வந்து ஒரு டப்பாவில் போட்டுடலாம். போட்டு இமிடியட்டாக யூஸ் பண்ணலாமா இல்லை எப்படி? நோ 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 நோ. அப்புறம் மினிமம் 2 days ஆகுது, அதை ரெஸ்டில் விட்டுறணும். ஓகே, இதில் மாற்றிடுறேன். பாருங்க, எல்லாத்தையும் இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். இப்போ நான் வந்து நம்ம தாளிச்ச எண்ணெய் இருக்குல்ல, அது இது மேலே ஊற்றிடலாம். உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா வினிகர் வேணும்னா வினிகரையும் ஊற்றிக்கோங்க. ஆனால் எங்களுக்கு இது போதும், அதிகமாக நாங்கள் வினிகர் ஆட் பண்ண மாட்டோம், அதனால இது போதும். இதை நான் வந்து மூடி வைக்க போகிறேன். இது ஒரு 2 days அப்படியே ரெஸ்டில் விட்டுடலாம். ரெண்டு நாள் கழித்து நாங்கள் எடுத்து சாப்பிடுவோம். நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள். இது வந்து சூட மீனில் தான் செய்யணும்லாம் இல்லை. உங்கள்கிட்ட அந்த முள் இல்லாத மீன் தானே, அது என்னென்ன மீன் இருக்குது? வஞ்சரத்துலேயும் பண்ணலாம். முள் இல்லாத அந்த நடுவில் எலும்பு மாதிரி இருக்கும்ல, அது மாதிரி இருக்கிற எல்லா மீன்லேயுமே நீங்கள் பண்ணலாம். இறால்லையும் பண்ணலாம். பண்ணி பாருங்கள், பண்ணிட்டு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.